பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவதாக. நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இன்று டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பாக கொண்டாடி இந்த கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை நாம் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து குழந்தை இயேசுவோடு பாலன் இயேசுவோடு நம் மகிழ்ச்சியில பயணிக்கிற இந்த நாள்ல நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல முறையில ஒரு அர்த்தமுள்ள வகையில கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட குடும்பத்தோடு கொண்டாட இறைவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துவோம். ஏழை எளியவர்களோடு தேவையில் இருப்போரோடு பகிர்ந்து உதவி செய்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது நாள்ல நற்கருணை ஆண்டவர் மகனே மகளே என்னையே கோவிலை காணிக்கையாக அர்ப்பணித்தது போல உன்னை நீ முழுவதுமாக அர்ப்பணிப்பாயா, உன்னுடைய குடும்பத்தை முழுவதுமாக அர்ப்பணிப்பாயா தேவன் கேட்கிறார். இந்த நாள்ல தலை தாழ்த்தி ஆண்டவரே நான் தயார், நீதோ என்னுடைய பிரசத்தில் இருக்கிறீர், இது தனிப்பட்ட முறையில குடும்பத்தோடு இதோ உண்மை பார்த்து ஜெபிக்கிறேன், இது என்னையே கொடுக்க தயார்ந்து சொல்லி தலை தாழ்த்துவோம். அன்பின் தேவ நற்கரணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நற்கரணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செலுத்துறாமா. திருப்பாடல் 34:18 உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக திருப்பாடல் 96:1 வாசிக்கின்றோம். இது இந்த நாள் நாம் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள், மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் என்ற நாள். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க இருக்கிறார், ஆவியின் தூண்டுதலால் சிமியோன் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை பொது அமைதியுடன் போக செய்கிறேன், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இருளை அகற்றி ஒளியாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இனி நட்சத்திர வாசகத்திலே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி, இதுவே
அப்படி என்றால் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒளியாக இருக்கிறார். ஒளி என்பது மகிழ்ச்சியின் அடையாளம், இருள் என்பது பயத்தின், தீமையின், கஷ்டத்தின் அடையாளம். விடுதலை பயண புத்தகம் 13:21 இஸ்ரேல் மக்களுக்கு வழிகாட்ட கடவுள் நெருப்பு தூணில் இருந்தார். அவர்கள் பயணம் செய்ய அவர் அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தார். ஆக கடவுள் நமக்கு முன்பாக ஒளியாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக கடவுள் ஒளியாக சென்று கொண்டிருக்கிறார். இதைத்தான் திருப்பாடல் 18:18-21 மாத்திலே தாவீது அரசன் மிக அழகாக பாடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னுடைய விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என்னுடைய வாழ்வை ஒளிமயமாக்குகிறீர். உன் துணையால் எப்படையும் நான் அசைப்பேன், என் கடவுளின் துணையால் எல்லா மதிலையும் தாண்டுவேன். தாவீது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுகிறார், கடவுளுடைய துணையால், கடவுள் அவருக்கு ஒளியா இருப்பதால் எதையும் செய்ய முடியும் என்று தாவீது அரசன் சொல்வதை திருப்பாடலை நான் வாசிக்கின்றோம். ஆக ஒளியான கடவுள் எப்படி தாவீது அரசனுக்கு ஒளியையும் சக்தியையும் கொடுத்தாரோ அதே போல்தான் உங்களுக்கும் எனக்கும் அதே சக்தியை கொடுத்து ஆசீர்வதிக்க இருக்கிறார். இதைத்தான் பவுலடிகளார் புரிந்திருக்க எழுதிய திருமுகம் 12:9-10 நான் வலுவற்றனாக இருக்கிற பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அந்த வல்லமையை, சக்தியை, ஆற்றலே உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் எசியா புத்தகம் 60:20 ஆண்டவரே, என்றும் உள்ள பேரொளியாக இருக்கிறீர், உன் கண்ணீரின் நாட்கள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்கிறீர். கடவுள் என்றுமே நமக்கு ஒளியாக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த நற்கனை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீர் எல்லாம் ஒளிந்து போகும். இது இந்த நாளில் இந்த நற்கனை ஆண்டவரை தேடி எத்தனையோ கஷ்டத்தோடு, எத்தனையோ துன்பத்தோடு, எத்தனையோ வியாதிகளோடு, கவலைகளோடு வந்திருக்கிறோம். இதனாலே இந்த நற்கனை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் ஒளிந்து போகும், ஒளியாம் தேவன் நான் உன்னை வழி நடத்துவேன் தேவன் சொல்லுகிறார். என்னை அனுப்புக்கிறவர்களே, இருந்த நாளிலே இந்த நற்கனை ஆண்டவர் சொல்லுகிற இந்த மகிழ்ச்சியான இந்த செய்தியை நான் நம்புவோம். நமக்கு எவ்வளோதான் கஷ்டத்தோடு, எவ்வளோதான் பிரச்சனையோடு, எவ்வளோதான் வேதனையோடு, கவலையோடு நாம் இந்த நற்கனை ஆண்டவுடைய பிரசத்தில் உட்கார்ந்ததால் சரி, நாம் கவலைப்பட தேவையில்லை. ஒளியாம் கடவுள் இருளடைந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக இருந்து நம் முன்னே செல்ல இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்ட இருக்கிறார். இந்த ஆண்டில் நாம் நினைச்ச காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டில், பிறக்க இருக்கிற புதிய ஆண்டில் நற்கனை ஆண்டவர் ஒளியாக அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தது போல நம்மை வழிநடத்த இருக்கிறார். இதை நம்முடைய இரு கரங்களை குவித்து ஒளியாம் கடவுளிடம், இந்த நற்கனை ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள்லாம் சொல்லி உருக்கமாக வாஞ்சியோடு செபிக்கலாமா? இருந்த நாள் ஆசீர்வாதத்துக்குரிய நாள், நம்மையே முற்றிலுமாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய நாள். தேவன் இன்று பொன்னும் பொருள் எதுவும் கேட்கல, நம் ஒவ்வொருவரையும் காணிக்கையாக கேட்டிருக்கிறார். பாலன் இயேசுவை அவருடைய பெற்றோர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தது போல இருந்த நாள்ல அதே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் காணிக்கையாக கேட்கிறார். ஆண்டவரே, என்னிடம் கொடுக்க பொண்ணும் அல்ல, பொருளும் அல்ல, ஆனால் என்னையே கொடுக்க இதை வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பாவ வாழ்க்கை வாழ்ந்து தகுதியற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, நீ என்னை தகுதி உள்ளவனாக என்னை மாற்றுகிறேன் நான் நம்புகிறேன். ஆண்டவரே, 2 Kings 20:5 நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவராக இசக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதாக கடவுளாகிய ஆண்டவர் கூறுவதுவே, உன் மன்னாட்டை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதை உன்னை குணப்படுத்துவேன், இன்றைக்கு 3 நீ ஆண்டவராக என்னை இல்லத்துக்கு செல்வாய். அதே வார்த்தை தேவன் ஊருக்கு சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய என்னுடைய இல்லத்திற்கு நீ உன்னுடைய குடும்பம் வரும் என்று தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு வருவோம், ஆண்டனுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம்.
பலவிதமான அந்த சூழ்நிலை நற்கனை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் இரக்கம் உள்ளவர். இரக்கம், இரக்கம், இரக்கம். சிலுவையில் தொங்கிய இரக்கம், நற்கனை நாதரின் இரக்கம், பாலன் இயேசுவின் இரக்கம். பாவத்தை போக்கி வாழ்வழித்தாய், எனக்காய் உந்தன் உயிர் தந்தாய், அன்பின் மேலாய் உந்தன் அன்பு பரிசுத்த உயிர் அன்பு. ஆண்டவரே, உம்முடைய அன்பில் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆஸ்திரையும் தாங்க ஆண்டவர் சொல்லி வாஞ்சியோடு பக்தியோடு ஜெபிக்கலாமா? பாவத்தை போக்கி வாழ்வழித்தாய், எனக்காய் உந்தன் உயிர் தந்தாய். பாவத்தை போக்கி வாழ்வழித்தாய், எனக்காய் உந்தன் உயிர் தந்தாய். அன்பிலோ மேனாய் உந்தன் அன்பே, அன்பிலும் மேனாய் உந்தன் அன்பு, பரிசுத்த உயர் அன்பு, பரிசுத்த உயர் அன்பு, கல்வாரி நற்கருணை நாதரின் உயர் அன்பு. இரக்கம் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய அன்பு இரக்கம் கல்வாரி அன்பு. ஆண்டவரே, நீ என்னை இரக்கம் காட்டுகிற தேவன். நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேல உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவருடைய கரங்களை உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவர் ஒன்னையும் கேட்கல, பொருளையும் கேட்கல, எதையும் கேட்கல. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறார், உங்களுடைய பாவ வாழ்க்கையை கேட்கிறார். இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கம், 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 இரக்கத்தை நமக்கு கொடுத்தவர், தன்னுடைய வாழ்வாக்கியவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அன்பு செய்கிற தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற மகனே, மகளே, உன்னே கொடு, உன்னுடைய பாவ வாழ்க்கையை கொடு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இந்த நொடி நீ வாழ். தேவன் அழைக்கிறார், தேவன் அழைக்கிறார். நீங்க சொல்லுவோம், ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன்,
நான் பரிசுத்தமா தூய்மையா நான் வாழணும், நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க தேவன் என்று சொல்லி தலை தாழ்த்தி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீரை பக்தியோடு பெற்றுக்கொள்ளலாமா? கல்வரி மலையில் தந்திட்ட இரக்கம் நற்கருணையின் ஆதரின் இரக்கம் வானம் வணங்கிட பூமி பணிந்திட உயிர்களும் வாழ்த்தும் உயர்திரு அன்பின் இரக்கம் 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 திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி